வணக்கம். தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், திமுக மற்றும் தேமுதிகவை சேர்ந்த 8 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்பு. காங்கிரசிடம் ஆதரவு கேட்டது தேமுதிக. அத்வானி வாஜ்பாயுடன் மோடி சந்திப்பு. கட்சியில் ஒற்றுமை ஏற்படுத்த தீவிர முயற்சி. பீகாரில் பாரதிய ஜனதா நடத்திய பந்தில் ஐக்கிய ஜனதா தளத்தினருடன் மோதல். நிதிஷ் அரசுக்கு ஆதரவு அளிக்க தயாராகிறது காங்கிரஸ். விரிவான செய்திகள். ராஜ்யசபா தேர்தலில் 6 இடங்களுக்கு 5 வேட்பாளர்கள் அளித்த வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டு 5 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்படும் 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் திங்களன்று முடிவடைந்த நிலையில் செவ்வாயன்று மனுக்கள் மீதான பரிசீலனை நடந்தது. மனு தாக்கல் செய்திருந்த அனைத்து வேட்பாளர்களும் தலைமைச் செயலகம் வந்திருந்தனர். அதிமுக சார்பில் 5 பேர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், திமுக, தேமுதிக சார்பில் தலா 1 என மொத்தம் 8 மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன. சுயேட்சையாக தாக்கலான மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதிமுக சார்பில் வேட்பாளர் தங்கமுத்து தனது மனுவை வாபஸ் பெறுவார் என்ற முதல்வரும் கட்சி பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா திங்களன்று அறிவித்தார். இதன்படி அவரும் தனது மனுவை வாபஸ் பெற்ற பின்னர் இறுதியாக 6 இடங்களுக்கு 7 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் June 20ஆம் தேதி. 7 பேர் போட்டிக்கு வந்துள்ள நிலையில் வரும் 27ஆம் தேதி சட்டசபை வளாகத்தில் ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. ராஜ்யசபா தேர்தலில் கடும் போட்டி நிலவியுள்ள நிலையில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்ற திமுகவும் தேமுதிகவும் உறுதியாக தெரிவித்துள்ளன. காங்கிரசிடம் தேமுதிக ஆதரவு கோரியுள்ளது. ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தலைமைச் செயலகத்தில் செவ்வாயன்று நடந்தது. அப்போது வேட்பு மனு தாக்கல் செய்திருந்த அனைத்து வேட்பாளர்களும் வந்திருந்தனர். அதிமுக மற்றும் மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருப்பதாக டி ராஜா தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவற்றினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதியாக இருக்கிறது. தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் வெற்றிக்காக கட்சித் தலைவர் விஜயகாந்த் களமிறங்கியுள்ளதாகவும் தேமுதிக கொறடா சந்திரகுமார் தெரிவித்தார். நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டியிடுகிறது. வெற்றி பெறுவதற்கு தேவையான 34 வாக்குகள் எங்களிடத்தில் இருக்கிறது, உறுதியாக வெற்றி பெறுவோம். திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கனிமொழி, எம்எல்ஏக்கள் துரைமுருகன், வேலு உள்ளிட்டோர் வந்திருந்தனர். வெற்றி குறித்து பொறுத்திருந்து பாருங்கள் என்று துரைமுருகன் தெரிவித்தார். இந்நிலையில் எதிர்பாராத திருப்பமாக செவ்வாயன்று காலை 5 தேமுதிக எம்எல்ஏக்கள் சத்தியமூர்த்தி பவன் வந்தனர். தங்களது கட்சிக்கு ஆதரவு கோரி காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஞான தேசிகனிடம் கடிதம் கொடுத்தனர். ஏற்கனவே டெல்லி தலைமைக்கும் தேமுதிக சார்பில் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் மேலிடம் முடிவெடுக்கும் என்று ஞான தேசிகன் தெரிவித்தார். ஐக்கிய ஜனதா தளத்துடனான முறிவை தொடர்ந்து பாரதிய ஜனதாவில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியாக மூத்த தலைவர் அத்வானி மோடி இடையே சந்திப்பு நடந்துள்ளது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கு பதவி வழங்கியதால் கட்சியில் மட்டுமின்றி கூட்டணியிலும் புயல் அடித்தது. மூத்த தலைவர் அத்வானி முக்கிய பொறுப்புகளிலிருந்து விலகினார். கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் RSS வேண்டுகோள் விடுத்ததற்கிணங்க ராஜினாமாவை அத்வானி திரும்ப பெற்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஐக்கிய ஜனதா தளம் விலகியதால் வரும் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதப்படுகிறது. அதற்கு முன்பாக சொந்த கட்சியில் ஒற்றுமையை ஏற்படுத்த பாரதிய ஜனதா தலைமை தீவிர முயற்சி எடுக்க துவங்கியுள்ளது. அதன் பலனாக டெல்லியில் மூத்த தலைவர் அத்வானியை குஜராத் முதல்வர் மோடி செவ்வாயன்று நேரில் சந்தித்து பேசினார். குஜராத் மாநில நிதி தொடர்பாக திட்டக்குழு துணைத் தலைவர் மாண்டெக் சிங் அலுவாலியாவுடன் பேசுவதற்காக டெல்லி வந்துள்ள மோடி அத்வானியை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் வீட்டுக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங், மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரையும் மோடி சந்தித்து பேசினார். அடுத்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை அத்வானி வழிநடத்தி செல்ல வேண்டும் எனவும் அதே நேரத்தில் மோடியின் பதவி உயர்வில் எந்த சமரசத்துக்கும் இடம் தரக்கூடாது என்று RSS அமைப்பிடமிருந்து கண்டிப்பான அறிவுறுத்தல் வந்ததை அடுத்தே சமரச முயற்சிகள் துவங்கியுள்ளன. இது தொடர்பாக அத்வானியை RSS தலைவர் மோகன் பாகவத் விரைவில் சந்தித்து பேசவுள்ளதாகவும் டெல்லி தகவல்கள் கூறுகின்றன. பாரதிய ஜனதாவுடனான உறவை முறித்துக் கொண்ட முதல்வர் நிதிஷ்குமாரை கண்டித்து பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடந்தபோது ஆங்காங்கே இரு கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது.
பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார குழு தலைவராக மோடி நியமிக்கப்பட்டதை கண்டித்து அக்கட்சியுடனான உறவை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முறித்துக் கொண்டார். ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா ஆட்சி அமைய ஓட்டளித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் துணை முதல்வர் உள்ளிட்ட 11 பாரதிய ஜனதா அமைச்சர்களை நீக்கம் செய்ததை கண்டித்தும் பீகாரில் முழு அடைப்பு போராட்டம் செவ்வாயன்று நடந்தது. தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பாரதிய ஜனதா செல்வாக்கு மிக்க மாவட்டங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. பாரதிய ஜனதா கட்சியினர் பல இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணி மறியல் நடத்தினர். பிஹார் பந்த் ஹை ஹம் லோகோ நே ஜனதா கா மேண்டேட் லேகே ஆயே தே ஜனதா கே மேண்டேட் கே சாத் விஸ்வாஸ் கர்னே வாலே நிதிஷ்குமார் கோ சர்கோ பே ஹம் லோக் லாயேங்கே ஔர் ஹமாரா ஜோ முத்தா ஹை கி பூரி தரஹ சே ஜனதா கோ ஆப்னே தோகேபாஜி தியா ஹை ஆப் ஜனதா கே பீச் மே ஆயியே ஔர் தப் விஸ்வாஸ் மதா ஹாசில் கர் சக்தே ஹை தப் விஸ்வாஸ் மதா ஹாசில் கீஜியே யே ஆக்ரோ கே ஆதார் பர் அகர் விஸ்வாஸ் மதா ஹாசில் கர்தே ஹை தோ பூரி தரஹ சே பிஹார் கி 10 கரோட் ஜனதா கே சாத் ஆப் பைமானி கர் ரஹே ஹை. பாரதிய ஜனதா கட்சியினர் மறியலில் ஈடுபட்ட போது அவர்களுக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கெடுத்த செய்தி தொடர்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடி கூறுகையில் பந்த் முழு அளவில் வெற்றி பெற்றதாகவும் இதன் மூலம் நிதிஷ் ஆட்சியின் அழிவு ஆரம்பமாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். பீகாரில் நிதிஷ்குமார் அரசுக்கு காங்கிரஸ் கட்சியின் 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்கலாம் என்ற புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திங்களன்று புதிய மத்திய அமைச்சர்கள் பதவியேற்புக்கு பின் பிரதமர் மன்மோகன் சிங் பேட்டியளித்தார். அப்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகிய ஐக்கிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியில் சேருமா என்று நிருபர்கள் கேட்டதற்கு அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று மன்மோகன் சிங் பதிலளித்தார். அதோடு ஐக்கிய ஜனதா தள தலைவரான பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை மதச்சார்பற்ற தலைவர் என்றும் மன்மோகன் சிங் பாராட்டினார். பிரதமர் கருத்து தனக்கு மன அமைதியை அளித்துள்ளதாகவும் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் செவ்வாய் என்று நிதிஷ்குமார் கூறினார். ஆதரணீய பிரதானமந்திரி ஜி நே வஹி கஹா ஹை ஜோ ஹம் ஹை ஔர் சச் போல்னே கே லியே சச் போல்னா ஹி சாஹியே ஔர் தேஸ் கே பிரதானமந்திரி கே த்வாரா யே பாத் கஹா ஜானா ஜரூர் சகூன் தேதா ஹை ஔர் மே உன்ஹே ஹ்ருதய சே தன்யவாத் தேதா ஹூ கி உன்ஹோனே இஸ் பாத் கோ கஹா. பாரதிய ஜனதாவுடனான உறவை முறித்த நிதிஷ்குமார் தன் தலைமையிலான அரசின் பலத்தை நிரூபிக்க புதன்கிழமையன்று பீகார் சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டு கோருகிறார். 243 எம்எல்ஏக்களை கொண்ட சட்டசபையில் ஐக்கிய ஜனதா தளத்தின் பலம் 118 உள்ளது. மெஜாரிட்டிக்கு இன்னும் 4 எம்எல்ஏக்களே தேவை என்ற நிலையில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்க தயாராக உள்ளனர். இந்த சூழலில் மன்மோகன் சிங்கும் நிதிஷ்குமாரும் ஒருவரையொருவர் பாராட்டிக் கொண்டிருப்பதன் மூலம் இரு கட்சிகளிடையே கூட்டணி அமையலாம் என்று நம்பப்படுகிறது. பீகாரில் 6 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள காங்கிரஸ் நம்பிக்கை ஓட்டெடுப்பின் போது எடுக்கவுள்ள நிலைப்பாடு அதை உறுதிப்படுத்திவிடும் என்றும் தெரிகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை செவ்வாய் என்று 50 கடந்தது. ஹிமாச்சலில் 10 பேரும், ஹரியானாவில் 22 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 15 பேரும் பலியாயினர். இரு வாரங்களுக்கு முன்னதாகவே வட மாநிலங்களில் கொட்டத் துவங்கிய தென்மேற்கு பருவமழை உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது. ஞாயிறன்று துவங்கி திங்கள் வரை பெய்த தொடர் மழையால் உத்தர்காசி, ருத்ரபிரயாக், சாமோலி மாவட்டங்களில் ஏராளமான வீடுகள் இடிந்தன. 30 மேற்பட்டவர்கள் பலியாயினர். செவ்வாயன்று மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் மலைப்பகுதிகளிலிருந்து மழை வெள்ள நீரின் வரத்து குறையவில்லை. ஆங்காங்கே வெள்ளத்தில் மிதந்த உடல்களை பேரழிவு மீட்புப் படையினர் மீட்டு வருவதால் பலி எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து 50 கடந்துள்ளது. இந்துக்களின் 4 புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டிருந்த 75,000 மேற்பட்ட பக்தர்கள் நடுவழியில் சிக்கி தவித்தனர். ஹிமாச்சல பிரதேசத்திலும் பருவமழை கோர தாண்டவம் ஆடியுள்ளது. இதுவரையில் 11 பேர் நிலச்சரிவில் சிக்கி இறந்துள்ளனர். கின்னார் மாவட்டத்தில் உள்ள பழங்குடி கிராமத்தில் 2 தினங்களுக்கு முன் நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்கச் சென்ற முதல்வர் வீர்பத்ர சிங் அங்கேயே சிக்கிக் கொண்டார். அவரை மீட்பு படையினர் செவ்வாயன்று ஹெலிகாப்டர் மூலம் மீட்டனர். ஹிமாச்சலுக்கு சுற்றுலா வந்த 1,700 பேர் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டு தத்தளிக்கின்றனர். அவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்க ஹிமாச்சல் அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஹரியானா மாநிலத்தில் 20 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 15 பேரும் தொடர் மழைக்கு பலியாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹரியானாவின் யமுனை ஆற்றின் மீதுள்ள ஹத்னிகுண்ட் அணையில் நீர்மட்டம் அபாய அளவை திங்களன்றே தொட்டுவிட்ட நிலையில் டெல்லியில் யமுனை ஆற்றின் நீர்மட்டம்
204.98 meter ஆக உயர்ந்துள்ளது. இது அபாய அளவை விட அதிகம் என்பதால் யமுனை ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை டெல்லி அரசு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பியது. June 17 வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதும் பெய்துள்ள தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 68% அதிகம் என்று டெல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 2013-2014 கல்வியாண்டில் MBBS BDS படிப்புகளில் சேர்வதற்கு விளையாட்டுப் பிரிவு மாணவர்கள், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு செவ்வாய்க்கிழமையன்று சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் துவங்கியது. இந்த கலந்தாய்வில் விளையாட்டுப் பிரிவு மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 3 MBBS இடங்களில் சேலத்தைச் சேர்ந்த ஏஞ்சல் ரோஸ் மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுத்தார். வந்திருக்கேன். நான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸில் இது வரைக்கும் என்னோட மார்க்ஸ் வந்து 760 points, ரேங்க் 1 இருக்கேன். நான் வந்து மெடிசனில் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மெயினாக பண்ணி இது இந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். 2வது இடம்பெற்ற திருநெல்வேலி ஆதித்யா ஜுவாலா செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுத்தார். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மெடிசன் சீட்டில் நான் கவுன்சிலிங் நான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. என்னோட ஸ்போர்ட்ஸ் ரேங்க் வந்து 575. நான் 3வது இடம் பிடித்த சாய்கவின் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தார். முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 2 MBBS மற்றும் 1 BDS இடத்திற்கு முதலிடத்தை 198.50 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டைச் சேர்ந்த மாணவி ரோஷினி கோவை மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பை தேர்ந்தெடுத்தார். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 54 இடங்களுக்கு 81 பேருக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டது. அவர்களுக்கான உடல் தகுதி பரிசோதனை செய்யப்பட்டு கலந்தாய்வு நடந்தது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு புதன்கிழமையன்று காலை 9 தொடங்கி June 22 வரை நடக்கிறது. July 3 முதல் மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஆட்டோக்கள் இயங்குகின்றன. இவற்றில் நிர்ணயிக்கப்படாத கட்டணத்தால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். வரும் July 3 தமிழகம் முழுவதும் ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்துவது மற்றும் கட்டணம் விதிக்கும் நடவடிக்கை அமலாகிறது. கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கட்டண நிர்ணயத்திற்கு கோவை ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்றும் ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்த தாங்கள் தயாராக உள்ளதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறினர். மாநிலம் முழுவதும் ஒரே கட்டணம் என்பது அமுல்படுத்த முடியாது. கோவைக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 1.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் மினிமம், 1 கிலோமீட்டருக்கு 15 ரூபாய். இந்த கட்டணம் கொடுத்தாதான் கோவையில் மீட்டர் கட்டணம் அமல்படுத்த முடியும். அந்த வகையில் அரசாங்கம் உடனடியாக அந்த கட்டணத்தை அமல்படுத்தி கொடுக்க வேண்டும். கோயம்புத்தூர்ல நிறைய பேர் மீட்டர் கட்டணத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆட்டோ டிரைவரும் சரி, பொதுமக்களும் சரி, இன்னைக்கு பொதுமக்கள் வெளியூர்ல இருந்து வரவங்கல்ல பயந்துக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, ஐயோ அங்க பிக்சர் ரேட்டு, நேரம் போனா 100 கூட 200 கூடன்னு கேக்குறாங்க. பொதுமக்கள் வந்து பயப்படுற காரணம், இது வந்து ஆரம்பத்துல இருந்தே மீட்டர் வந்திருந்தானா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து இவ்வளவு டாக்ஸி வந்திருக்காது. மீட்டர் கட்டணத்தை வந்து தமிழக அரசு சிறப்பா சீக்கிரம் விரைவு சீக்கிரம் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கும் அறிவிக்கணும். 1 கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு ஏற்காவிட்டால் வரும் 22 போராட்டம் நடத்த உள்ளதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். செஞ்சி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியை அரசே ஏற்று நடத்த வலியுறுத்தி குழந்தைகள் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள கணையூர் கிராமத்தில் அரசு உதவி பெறும் துவக்க பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. 5வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் 1 ஆசிரியர் மட்டுமே பணியாற்றிய நிலையில் மாணவர்களின் கல்வி தரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளி நிர்வாகி பள்ளியை நடத்த முடியாமல் கடந்த 2007 பள்ளியை அரசிடம் ஒப்படைத்தார். தற்போது இந்த பள்ளியில் 55 மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக பள்ளியை அரசு ஏற்று நடத்த முன்வரவில்லை. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளியை முற்றுகையிட்டு உண்ணாவிரதம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். பள்ளியை அரசே ஏற்று நடத்தும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 168 ரூபாய் அதிகரித்திருந்தது.
ஒரு சவரன் தங்கம் 21,088 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,636 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 47 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார்வெள்ளியின் விலை 44,215 ரூபாயாக இருந்தது. குற்றாலத்தில் சீசன் களை கட்ட துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் துவங்கும் சீசனை அனுபவிக்க தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த ஆண்டு அருவிகளில் தண்ணீர் இன்றி களை இழந்த சீசன் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்திலேயே களை கட்ட துவங்கியுள்ளது. தற்போது அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் கொட்ட துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக 5 அருவி, மெயின் அருவி, பழைய குற்றாலம் ஆகிய அருவிகளில் அதிக அளவு தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் குதூகலமாயினர். சென்னையில இருந்து வரோம், இங்க ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு, அப்படி சாரெல்லாம் விழுந்து அப்படி மனசு இதாகுது, ரொம்ப கூட்டம், அதே மாதிரி ரொம்ப அழகா தண்ணி எல்லா இடத்துலயும் அவ்வளவு நிறைஞ்சு வடியுது, இது பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் குற்றாலம், பழைய குற்றாலம் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8:00 மணிக்கு. வணக்கம்.